சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நடிகர் சேஷு வந்து மாரடைப்பின் காரணமா வந்து இறந்துருக்காரு சார். தொடர்ந்து சினிமாக்காரர்களுக்கு வந்து மாரடைப்பின் காரணமா இறந்துட்டே இருக்காங்க, இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த சினிமாக்காரர்களுக்கு வந்து மட்டும் மாரடைப்பு வருது, மற்றவங்க யாருக்குமே வரலையான்ற மாதிரி மக்களுக்கு போயிடக்கூடாது. எல்லாருக்குமே வருது, ஓகேங்களா? மாரடைப்புன்றது அதிகமாகிட்டே இருக்குன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, ஓகேங்களா? காமன் பப்ளிக்குக்கும். பட் ஆனால் ஒரு சினிமா பிரபலம் போது நம்மளுக்கு வந்து இது தெரிய வருது, ஓகேங்களா? த்ரூ மீடியா, ஏன்னா எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு லைம் லைட் வந்து த்ரூ ஆகுது. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இதை மாதிரி வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நிறைய வந்து மக்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். அதுலேயும் மாற்று கருத்து இல்லை, என்னென்னலாம் தவறு நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாரடைப்புன்றது சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்றது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது, ஓகேங்களா? சினிமாக்காரங்களுக்கும் வருது அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் இப்போ எது சினிமாக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலாக தானே சார் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு கரெக்டான டைமில் வந்துட்டு அவங்க நல்லா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இப்போ இந்த ஷூட்டுக்கு நடுவில் எப்போ கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்க போய் சாப்பிட முடியும், அப்புறம் கிடைக்கிற டைமில் தான் தூங்க முடியும். நைட் ஷூட்ஸ் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கணும். திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நைட் ஷூட் இருக்கும், திடீர்னு அடுத்த நாள் டே ஷூட் இருக்கும், திருப்பி அதுக்கு அடுத்த நாள் நைட் ஷூட் இருக்கும். இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அவங்க போய் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிளே அவங்களுக்குலாம் கிடையாது. இப்போயும் ஏகப்பட்ட பேருக்கு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு அதான் நிலமை, நிறைய இது பிபிஓ கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அதான் நிலமை. கரெக்டாக வந்துட்டு டெய்லி நைட்டு தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டாவது, சாப்பாடு பொறுத்த வரைக்கும் கரெக்ட் டைமில் அவங்க நல்லா சாப்பிட முடியல, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்னிங் நல்லா சாப்பிடணும், மதியானம் வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா சாப்பிடணும், நைட்டு கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடணும், சீக்கிரம் சாப்பிடணுன்றது அவங்க யாருனாலே ஃபாலோ பண்ண முடியல. எப்போ சாப்பாடு கிடைக்கிறதோ ஒரு சினிமா ப்ராப்ளம், அந்த டைம் அப்போ அவங்க சாப்பிடணும், கிடைக்கிற டைமில் அவங்க தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்டும் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இல்லை. மூணாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுன்னு. ஸோ அதேமாதிரி வந்து கொஞ்சம் நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். இப்போ சினிமா அப்படின்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பார்ட்டி என்ஜாய்மெண்ட்ன்றது அதிகமாக இருக்கும். இதுவும் நம்ம வந்து எல்லாம் புது விஷயம் கிடையாது, தெரிஞ்ச விஷயம் தான் மக்களுக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கிளில் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸும் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது, அதேமாதிரி மது அருந்தது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயம் மாதிரி ஆகிடுது. இல்லை இவர் பிடிச்சதே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட் ஆனால் அந்த பிடிக்கிறவங்க கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அது பேர் தான் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. பேசிவ் ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதோட இன்னும் டேஞ்சரஸ். இப்போ நாலு பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, நான் சும்மா கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு தான் இன்னும் அதிகமான ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கெட்ட பழக்கமே இல்லைனா கூட வந்து அந்த சினிமாவோட சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸுன்றது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுவும் வந்து சேருது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே மல்டி ஃபேக்டோரியல். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரோட ஏஜும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இளைஞர் கிடையாது, ஓகேங்களா? ஒரு 25-30ன்றது கிடையாது. கண்டிப்பாக என்ன ஏஜ் சார் அவருக்கு? 60 சார். ஆ, அதான் 55-60 கிட்டே இருக்கார். 60 வயசு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து அக்செப்டட் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ப்ளஸ் இணை நோய்கள் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ப்ரெஷரு, சுகரு, ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைல்டு அட்டாக் வந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இணை நோய்களும் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு இவர் கேஸில் வந்துட்டு அட்டாக் வந்ததாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் சினிமா ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா? இந்த பேட் ஹேபிட்ஸு, அதே மாதிரி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, டயட்ரி ஃபேக்டர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பாதிக்குது, அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவரே வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான், தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டே தான் இருந்தாரு. அரிசி முட்டை கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தான்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பார். அப்படி இருந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து மூணு பிளாக்ஸ் இருந்ததா சொல்லியிருந்தாங்க சார். இதன் காரணமாக கூட இந்த மாடி போகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் அதிகம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா இருக்கிற ஹார்ட் வந்து அட்டாக் வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டேஞ்சரோ, ஆல்ரெடி அட்டாக் வந்த ஹார்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான ஹார்ட், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு அடி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு லைட்டர் அப்படியே அசைஞ்சானா திருப்பி ஓடுவோம். ஆனால் கண்டினியூஸாக அவருக்கு வந்து மூணு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக இருக்காது, கொஞ்சம் நார்மல் ஹார்ட்டோட வீக்கான ஹார்ட்டாக இருக்கும். வீக்கான ஹார்ட்டுக்கு மேலே திருப்பி இன்னொரு ஒரு அட்டாக் வரும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஹார்ட்டு நின்று போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுதான் கார்டியாக் அரெஸ்ட், ஓகேங்களா? இருதயம் நின்று போகுது. ஸோ ரெக்கரண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு, நிறைய ஸ்டென்டிங்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு திருப்பி வந்து ரீ அட்டாக் வந்ததுன்னா வந்து போய் ஃபேட்டலாக முடியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி அட்டாக் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதனால் கரெக்டாக எடுக்கிறாருன்றதும் கேள்வியாக இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து ஆஸ்பிரின், கிளாப்பிடோக்ரல், இல்லைனா பர்சூக்ரல், இந்த மாதிரியான டிக்ரக்ளார், இந்த மாதிரி மாத்திரைங்க வந்து கண்டிப்பாக போகும். ஏன்னா ரத்தக்கட்டு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாத்திரையில் இருக்காருன்னா ஜென்ரலாக அட்டாக் வரக்கூடாது, ஓகேங்களா? அதை தாண்டி அட்டாக் வருது அப்படின்னா மாத்திரைங்களை சரியாக எடுக்காமல் இருக்கிறது, இல்லை கரெக்டாக ஃபாலோ போகாமல் இருக்கிறதுன்னு, அதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுன்ட்டு பல்வேறு ஃபேக்டர்ஸாக நம்ம போட முடியும் சார். சரி, இப்போ இவர் வந்து ஒரு காலகட்டம் வரை ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் வந்து இருந்தது சார். அதுக்கப்புறம் வந்து எப்போ அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர ஆரம்பிச்சதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு.
அதுக்கப்புறமும் திரும்பி இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து நீங்கள் வந்து அப்போ பண்ணும் போது பிடிக்கும் போதே அட்டாக் வந்துடும்ன்றது ரொம்ப தவறான கருத்து. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து தூவுறீங்களோ அதுதான் வளையும் அப்படின்றத மாதிரி, வாட் யூ ப்ளோ யூ ரீப்ன்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த இதெல்லாம். சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ சிகரெட் பிடிக்கிறீங்களோ அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் 50 தான் தெரியும். இப்போ அதை ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் புது வண்டி வாங்குறீங்க, ஓகேங்களா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. காரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா 180-200 போட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணி அடிச்சு கிடிச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் ஓட்டின அன்றைக்கே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுமா, இல்லை வண்டி 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுமா? சிம்பிள் ஆஸ் தட். புரியுது என்ன சொல்கிறது? 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க மெக்கானிக்கப்பா, சார் இன்ஜின்லாம் செத்து போன மாதிரி இன்ஜினாக இருக்குது, என்ன சார் இது, அப்படி வண்டி தூக்கி கேரேஜில் போடுங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பாடியை நீங்கள் வந்து பயங்கரமாக வந்துட்டு கீப் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸிங், கீப் ஆன் வந்து அடி அடினு அடிச்சிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து ஓல்ட் ஆகிடும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க அதில், என்ன கேள்வி? ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும், அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இப்போ வந்து அந்த ஸ்மோக்கிங்கை தாண்டி ட்ரிங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் டைரெக்டாக வரலாம் கூட இந்த ஹார்ட்டோட மசில்ஸை வீக் ஆகுது, அதுதான் சொல்லுவாங்க. ஆல்கோஹால் வந்து நிறைய இருந்தபோது பார்த்தீங்கன்னா கார்டியோ மயோபத்தின்னு சொல்லுவாங்க சார், ஓகேங்களா, டைலேட்டட் கார்டியோ மயோபத்திஸ், இதெல்லாம் ஆல்கோஹால் அருந்துறவங்களுக்கு வாய்ப்பு வந்து அந்த ஹார்ட்டோட மசில்ஸ் வீங்கும். இதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற அன்னைக்கே வந்து மசில்ஸ் வீங்காது. நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டாக நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்மோக்கிங் அதே மாதிரி ஹார்ட்ல என்ன பண்ணுனா ஸ்மோக்கிங் நீங்க வந்து புடிச்ச உடனே வந்து எஃபெக்ட் இருக்காது. ஆனா புடிக்க என்ன ஆகும், அந்த ஸ்மோக்கிங் வந்து அந்த வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த இதயத்துக்கு போற அந்த ரத்த குழாயில ஃபுல்லா கால்சியம் டெபாசிட் ஆகுறது, கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுறது, ரத்த குழாயவே டைட் ஆகுறது. ஓகேங்களா? ரத்த குழாய்னா நல்லா ஃபிளெக்சிபிளா வந்து ஜாலியா ரப்பர் பேண்ட் மாதிரி இப்படி இப்படி நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கணும், ஆனா அப்படி இல்லாம டைட்டா ஆகுறது, அதை வந்து அப்படியே ஹார்ட் ஆகுறது, டெபாசிட் ஆகுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி போகும். அது ஒரு நாள்ல வராது, அப்படியே ஒரு 20-30 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா வந்துட்டு சந்தோஷம். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, அது இன்னும் டேஞ்சர். ஓகே, நிறுத்திட்டேன்னா சந்தோஷம், பட் ஆனால் அதை நிறுத்திட்டதுனால அந்த 40 வருஷம் பிடிச்ச சிகரெட்டை மறந்துடலாமா, அந்த எஃபெக்டே வராது இல்லை மறந்துடலாமா, அது தவறான கருத்து. ஓகே, அப்போ நம்ம வந்து எடுத்த சிகரெட்டுக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்க இப்போ நிறுத்துறீங்க அப்படின்னா ஃபர்தராக அக்ரவேட் ஆகாம இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு அதுக்கான ஆன்சராக இருக்கு. சார், இப்போ இவர் வந்து 10 நாட்களுக்கு முன்னாடியே வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறார் சார், அந்த 10 நாள் கழிச்சு வந்து திரும்ப ஹார்ட் அட்டாக் வருது, இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்கும் சார்? இல்லை, இப்போ ரீஇன்ஃப்ராக்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கரண்டாக வருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? அதுவும் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தவறுதில் தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இவருக்கு ஆல்ரெடி நிறைய அட்டாக்ஸ் அப்பப்போ வந்திருக்க பேஷண்ட்டு, அதனால் அவருக்கு வந்து ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் வெளியவே அனுப்ப முடியல, மோட்டர் ரொம்ப வீக்கா வேலை செய்யுது, அதுதான் வேற வேற ஃபெயிலியர். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர், லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா? ஸோ அட்டாக் வர்றதுனால ஹார்ட் ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவருக்கு ஒரு அட்டாக்கும் போது ஹார்ட் ஃபெயில் ஆகும் அப்பயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ரெண்டாவது அட்டாக்கிற போது ஹார்ட் கொஞ்சம் ஃபெயில் ஆரம்பிக்குது, மூணாவது அட்டாக்கிற போது ஹார்ட் ரொம்ப ஃபெயில் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் அட்டாக்ஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸுக்கு வந்து பிளட் எல்லாம் போய் சேர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம லங்ஸ்லேருந்து தான் பிளட் ஹார்ட்டுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக நல்ல ரத்தம் போகுது. ஆனால் ஹார்ட் ஃபெயில் ஆகும்போது பிளட் எல்லாம் திருப்பியே வந்து லங்ஸுக்கு போயிடுது, லங்ஸுக்கு போகிறது பேர் தான் பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் குறைய ஆரம்பிக்கும், அப்போ பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து வென்டிலேட்டரில் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எண்டு ஸ்டேஜ் ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஹார்ட் ஃபுல்லாக ஃபெயில்டாக இருக்குது, அதுக்கு இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான், அதாவது இருதயத்தையே மாற்றி வைக்கிற ஒரு இது பண்ணணும். பட் அந்தளவுக்கு பேஷண்ட் அஃபோர்டபுளாக இருக்காங்களா, அஃபோர்டபுளாக தாண்டி வந்து ஃபிட்டாக இருக்காங்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் மாற்றிடும், அதேமாதிரி ஹார்ட் எல்லாருக்கும் டக்குன்னு கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இது வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்கு திருப்பி அட்டாக் வந்திருக்காது, எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்காகி ஃபெயிலியர் போயிருக்கும், அதை ரிவைவ் பண்ண முடியாமல் ஹார்ட் ஃபெயிலியரில் இறந்துட்டாருன்னு இருப்பாங்க. அது வந்து திருப்பி ஹார்ட்டில் தானே ஆல்ரெடி 3 வாட்டி இருக்காரு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும். ஏன்னா அட்டாக்ன்றது நம்ம ஆல்ரெடி ஏன்னா மெடிசன் போயிட்டு இருக்குல்ல சார், எப்படி திருப்பி இன்னொரு அட்டாக் வரும்?
வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரேர். ஏன்னா வந்து ஆல்ரெடி மருந்து போயிட்டுருக்கோம், ஹெப்பாரின் போயிட்டுருக்கோம், ஆஸ்பிரின் போயிட்டுருக்கோம். இவ்வளோ மருந்து உள்ளே போயிட்டுருக்கும் போது ஒரு அட்டாக் வருதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கோன்றது தான் கரெக்ட் விஷயமாக இருக்கும் சார். ரொம்ப நன்றிகள் சார், எங்களுடைய நேரம் பகிர்ந்தமைக்கு. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.